மனிதனும் தெய்வமாகலாம் மனதில் அன்பிருந்தால். அன்பார்ந்தவர்களே, தேனர்வி மீடியா தொடர்பகம் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கொரோனா தொற்று நோயினால் மக்களுடைய பொருளாதாரம் நலிவடைந்திருப்பதால் எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து தவக்காலத்தில் தாங்கள் சேமித்த உண்டியல் தொகையினை பிரித்து அன்பியங்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் என்று முன்வந்தார்கள். அப்படி ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக அவர்கள் திரட்டிய தொகையினை பிரித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அன்பியத்தில் உள்ள வீட்டிற்கு அவர்கள் செல்கின்றார்கள். அந்த தாயிடம் அவர்களிடமிருந்த ஒரு 1000 ரூபாயை எடுத்து கொடுக்கின்றார்கள். அந்த ரூபாயை பெற்றுக்கொண்டவுடன் அந்த தாயினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிகின்றது. அம்மா, எதற்காக அழுகின்றீர்கள் என்று அந்த தாயிடம் இவர்கள் கேட்க அந்த தாய் கண்ணீரோடு பதில் சொல்கின்றாள். என்னுடைய குழந்தை உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது. மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல என்னிடம் காசு இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் யாரிடம் சென்று காசு கேட்பது என்று என்னுடைய மனது கேட்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நீங்கள் இந்த ரூபாயை தந்திருக்கின்றீர்கள். ஒரு தெய்வத்தை போல வந்து எங்களுக்கு உதவி இருக்கின்றீர்கள் என்று கரம் கூப்பி நன்றி செலுத்துகின்றான். அன்புமிக்கவர்களே, இதே போன்று இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு நடிகர்கள், பல்வேறு தன் ஆர்வலர்கள், ஏன் நீங்கள் கூட மற்ற மக்களுக்கு உதவி இருக்கலாம். அந்த உதவி சரியான நபர்களை சென்றடைந்திருந்தால் அவர்கள் நீங்கள் தெய்வத்தை போல எங்களுக்கு உதவி இருக்கின்றீர்கள் என்று கூறியிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் இன்றைய முதல் வாசகத்திலும் தரப்படுகின்றது. பாஸ்கா காலத்தின் 5வது வாரத்தில் திங்கட்கிழமை ஆகிய இன்று திருத்தூதர் பணிகள் 14வது அதிகாரம் 5-18 உள்ள இறைவசனங்களில் திருத்தூதர்களாகிய பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா என்கின்ற பகுதிக்கு சென்று நற்செய்தியை போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அவர்கள் ஓரமாக ஒரு கால் ஊனமுற்ற மனிதரை பார்க்கின்றார்கள். அந்த மனிதன் மீது அவர்கள் அன்பு கொண்டவர்களாய், பரிவு கொண்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவனை குணப்படுத்துகின்றார்கள். பிறவியிலேயே ஊனமுற்ற மனிதனை குணப்படுத்தியவுடன் அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவருமே இவர்களை அதிசயமாக ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். தெய்வங்கள் மனித உருவில் எங்களிடம் வந்திருக்கின்றன என்று அவர்கள் புகழ் பாடுகின்றார்கள். அங்கே லிஸ்திராவில் இயேசு கிறிஸ்து பவுல், பர்னபா ஆகியோருடைய அன்பினால் வெளிப்படுத்தப்படுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட யோவான் 14வது அதிகாரம் 21வது வசனத்திலே என் மீது அன்பு கொள்பவர் மீது என் தந்தையும் அன்பு கொள்வார், நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று கூறுகின்றார். எப்பொழுது நாம் அன்பின் வெளிப்பாடாக மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றோமோ அங்கே தெய்வம் நமது வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றது. எங்கள் ஊரிலே அன்பிய மக்கள் வழியாக தெய்வம் வெளிக்கொணரப்பட்டது. லிஸ்திராவிலே பவுலும் பர்னபாவும் தெய்வத்தை வெளிப்படுத்தினார்கள். உங்களுடைய ஊரிலே, உங்களுடைய இல்லத்திலே தெய்வத்தை மனித உருவிலே கொண்டு வர நீங்கள் தயாரா? மனிதனும் தெய்வமாகலாம் மனதில் அன்பிருந்தால். கண்களை மூடி ஜெபிப்போம். தந்தையும் தாயுமாக இருந்து எங்களை அன்பு செய்யக்கூடிய அன்பின் தெய்வமே, நீர் எங்களுக்கு தந்த அன்பினை மற்ற மனிதர்களுக்கு எங்களுடைய செயல்பாட்டின் வழியாக வெளிப்படுத்தி உம்முடைய அன்பின் முகத்தை அவர்களுக்கு காட்ட வரம் தருவீராக. ஆமீன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி. அன்பு நண்பர்களே, தேனருவியின் இப்பணியில் நீங்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒத்துழைப்புக்கும் ஆதரவிற்கும் நன்றி. மறவாமல் தேனருவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள். தொடர்ந்து இந்த அன்பு பணியை தொடர்வோம்.